நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் நாம் தீங்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்மை ஆண்டவர் பயன்படுத்தார். நமக்கு எதிராக வருகின்ற சூழ்ச்சிகளை உடைத்து போடும்படியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த சமாதான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம் மீது ஒரு அளவற்ற அன்பை வைத்து அனுதினமும் நம்மை நடத்தி வருகிறதை எண்ணி பார்க்கும் பொழுது நம் மீது ஆண்டவர் பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மனித குலமாகிய நம்மை தீங்குகள் அணுகாமல் இருப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் பல விதத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் தீங்கு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் நாம் தீங்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல விதத்தில் பல மக்கள் தீங்குகளையும் தீமைகளையும் இந்த நாட்களில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கும் பொழுது செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்துகிறார். பல விதத்தில் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர்களை தன் பக்கம் இழுக்கும்படியாக அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அப்படியாக வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது செப்பனியா 3:15 வசனத்தில் பார்க்கும் பொழுது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிறதான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த மக்களை எப்படியாவது தீமைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த வாக்கு குருதி அந்த மக்களுக்கு அங்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த தீங்கு இந்த தீமையை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பார்க்கும் பொழுது நம்மால் நமக்கு உண்டாகும் தீமைகள் நம்மால் நமக்கு உண்டாகும் தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பல முறை விழுந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை இழந்து விழுந்து போயிருக்கிறார்கள். பயந்து ஓடி இருக்கிறார்கள், ஒளிந்து ஓடி இருக்கிறார்கள். எப்படியாவது தங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும், உணவுக்காக அலைந்த நாட்களும் உண்டு. இன்னும் அநேகரை இழந்து போய் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றதுதான். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்திருக்கிறதே நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 2 Kings 5 எலிசா தீர்க்கதரிசி தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டு காணப்பட்ட நாகமான் என்கிறதான ஒரு மனுஷனை சுகப்படுத்துகிறார். இந்த நாகமானுக்கு சுகத்தை அவர் கொடுத்த பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்று கொடுத்த பிறகு இந்த நாகமான் அதற்கு நன்றி கடனாக இந்த எலிசாவுக்கு பல பரிசு பொருட்களை கொடுக்க முன் வருகிறான். ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி அதை வாங்கவில்லை, வாங்க மறுத்து விட்டான். ஆனால் இதை பார்த்து இந்த எலிசாவின் வேலைக்காரனாய கேயாசி அந்த விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆசை கொண்டு அவன் திரும்பி சென்ற பொழுது அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறான். அவனை பின்தொடர்ந்து சென்று அவனிடத்தில் என்னுடைய எஜமான் அவர்கள் இந்த பரிசு பொருட்களை வாங்கி வருவதற்காக சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் சில பரிசு பொருட்களை கொண்டு வந்த சில பொருட்களை கொடுத்த பொழுது வாங்கிவிட்டு வருகிறான். வாங்கிவிட்டு வந்தது மட்டுமல்ல, இதை உணர்ந்த எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் எங்கும் செல்லவில்லை என்று சொல்லி பொய்யை உரைக்கிறான். அப்படி அவன் பொய் சொன்ன பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்லுகிறார், அந்த நாகமானிடத்தில் காணப்பட்டதான அந்த தோல் வியாதி உனக்கும் உன் சந்ததிக்கும் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது அதே நேரத்தில் அவனுக்கு அந்த நோய் வந்தது. அந்த நோய் வந்து அவன் அவனை விட்டு கடந்து சென்றான் சொல்லி பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேயாசிக்குடைய சரீரத்தில் இந்த நோய் வருவது
உண்டாவதற்கு காரணம் அவனே, அவன் மூலமாக உண்டாக்கப்பட்டது. பொய் சொன்னது நிமித்தமாகவும், பொய்யாக சென்று அந்த பொருட்களை வாங்கிவிட்டு வந்தது நிமித்தமாக தான் அவனுக்கு அந்த வியாதி வந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் நாமே நம்முடைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறோம். நாமே நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறோம். அறியாமையின் செயல்கள், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒருவரே ஒருவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, இன்னும் வேலையின்மை வறுமைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் நம்முடைய அறியாமை நிமித்தமாகவும், நாம் சோர்ந்து போயிருப்பது நிமித்தமாகவும், நாம் பின்வாங்கி சென்று கொண்டிருப்பது நிமித்தமாகவும் நாமே நமக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும், ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். சோம்பேறியாக இருந்துவிடக் கூடாது, தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு விடக் கூடாது. நீங்கள் பாவம் என்று சொல்லி தெரிந்தும் அப்படி பாவமான வாழ்க்கையை ஓடிக்கிந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது, நமக்கு மற்றவர்களால் வரும் தீங்கு, முதலாவது நமக்கு நாமே உருவாக்குகின்ற தீங்குகளை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, நமக்கு மற்றவர்களால் வரும் தீமைகள். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அதிகமாக எதிரிகள் காணப்பட்டார்கள். பல விதத்தில் அவர்கள் நொறுக்கடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னது, உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவது மட்டுமல்ல, உன் சத்துருக்களை விலக்கினேன் என்று, மற்றவர்களால் முக்கியமாக சத்துருவின் தந்திரங்களினால் வரும் தீமைகளிலிருந்து நம்மை விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நமது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களையும் பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. அவரை நம்பி செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவரோடு இருந்து, பிள்ளைகளோடு இருந்து, நம்மோடு இருந்து ஆண்டவர் நமக்கு பல விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு மிஷனரி அவர்கள் ஒரு இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் இந்த இயேசுவை வெறுக்கின்ற ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர் அடிக்கடி குதிரையில் பயணம் செய்து கொண்டிருப்பார். ஒருமுறை குதிரையில் அவர் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டு பகுதியில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதனுடைய கழுத்து அளவுக்காக ஒரு கம்பியில், மெல்லிய கம்பி நூலை கட்டி வைத்திருந்தார்கள். அப்படியாக அந்த இடத்தில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கம்பி கழுத்தில் படும் பொழுது அவர் அந்த இடத்தில் கீழே விழுந்து விடுவார், நாம் அவரை அடித்து கொலை செய்து விடலாம் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். அவர் அப்படி ஊழியம் செய்துவிட்டு அந்த இடத்தில் இரவிலே அந்த காட்டு பகுதியாக வந்து கொண்டிருக்கும் போது, அந்த இடத்தில் வந்த பொழுது திடீரென்று சொல்லி அவருடைய காலிலே ஏதோ ஒன்று கடித்தது. அந்த கடித்த நேரத்தில் அந்த வலியினாலே அப்படி குனிந்து தன்னுடைய காலை பிடித்தார். அப்படி குனிகின்ற நேரத்தில் அவர்கள் கட்டியிருந்த அந்த நூல் வந்த அந்த இடத்தில் வந்த பொழுது அவர் குனிந்து சென்றபடியினால் அது அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பல விதத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பல விதத்தில் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை முழுமையாக நம்புகிறவரால் நம்புகிறவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் விடுகிற தேவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது கோலியாத முறியடித்தது, கோலியாத்தால் வர இருந்த பெரிய தீமையை முறியடிப்பதற்காக, கோலியாத்தை முறியடிப்பதற்காகவே தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினது போல நம்மை ஆண்டவர் பயன்படுத்தார். நமக்கு எதிராக வருகின்ற சூழ்ச்சிகளை உடைத்து போடும்படியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். மற்றவர்களால் நமக்கு வருகிற, வந்து கொண்டிருக்கிற, வரப்போகிற எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை தப்புவிக்கப் போகிறார். அதற்கு நீங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நம்மால் வரும் தீமைகள், மற்றவர்களுக்கு நம் மூலமாக வருகின்ற தீமைகளிலிருந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பாதுகாக்கப் போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ராஜாவாக நம் நடுவில் இருக்கும் பொழுது நம்மை தீமை செய்ய விடாதபடி அவர் நம்மை தடுத்து நிறுத்துவார். நாம் தீமைக்குள் தள்ளப்படாத, நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் போதித்த போதனைகளில், முக்கியமான மலைப்பிரசங்கத்தில், ஒரு தனி மனித ஒழுக்கங்களை மிகவும் ஆழமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு தனி மனிதன் எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவன் மூலமாக அவனுடைய சரீரத்துக்கும் அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கும்
எந்த விதமான ஆபத்துகளோ கஷ்டங்களோ பாடுகளோ வரக்கூடாது என்பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக காணப்பட்டார். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது மத்தேயும் 5:9 தேவனுடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்தேயும் 5:6 பார்க்கும் பொழுது நீதியின் மேல் பசித்தாகும் இருந்தால் பூமியை சுதந்திரிக்க முடியும், நீதியின் மேல் பசித்தாகும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியை ஒரு மனிதன் நிலைநாட்டும் பொழுது அவன் மூலமாக மற்றவர்களுக்கு தீங்கு வருவது குறைந்துவிடும் அல்லது தீங்கு வராமல் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என இன்னும் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுவார்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை செய்வதற்கு தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எப்பொழுதும் நன்மையை செய்யும் பொழுது நம் மூலமாக ஒருவருக்கும் தீங்கு வராது, நம் மூலமாக தீங்கு மற்றவர்களை ஒருபோதும் சேதப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. நமக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள், நம்மை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள், நம்மை குறித்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள், நம்மை பார்த்து கடினமான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு எதிராக தீமைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் கனப்படுத்துவார் அல்லவா? யோசேப்பை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த யோசேப்பின் சகோதரர்கள் இந்த யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள், அவனை விற்று போட்டார்கள். ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அவன் அடிமையாக இருந்த இடத்திலே அந்த இடத்துல ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அந்த உணவுகளை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவனுக்கு விரோதமாக எழும்பின தன்னுடைய சகோதரர்கள் அந்த நேரத்தில் உணவுக்காக வந்து நின்ற பொழுது இந்த யோசேப்பு அவர்களுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை, எந்த தீங்கையும் செய்யவில்லை, அவர்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை. அவன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தீமையை அவன் செய்ய அவனுடைய மனம் வராதபடி நன்மையை செய்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். அதற்கு பிறகு மேலும் மேலும் யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய், அந்த தீங்கு உண்டாக்கப்படுவதற்கு நீ ஒரு காரணமாக இருக்க மாட்டாய், உன் மூலமாக உனக்கு உண்டாகப்படுகிற தீங்கிலிருந்து ஆண்டவர் உன்னை விலக்கி காப்பார், உன் மூலமாக மற்றவர்களுக்கு வருகின்ற தீங்கிலிருந்து ஆண்டவர் உன்னை விலக்கி காப்பார், மற்றவர்கள் மூலமாக உனக்கு வருகிறதான தீங்கிலிருந்து ஆண்டவர் விலக்கி காப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த தீமுக்கும் தீங்கு இந்த தீமைகளுக்கும் தீங்குக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி இந்த மாதத்திலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, ஒரு அன்பை நிலைநாட்டுகிறவர்களாக, அரவணைக்கிறவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று நல்ல ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த தீங்கானது நாங்களே தீமைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பக்குவப்படுத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய பார்வையில் வைத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சென்று விடாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, மற்றவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகிறதான தீமைகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலிருந்து நீர் எங்களை விலக்கி கத்தர் பாதுகாத்து கொள்வீராக. அது மட்டுமல்ல, எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தீமைகள் வராதபடி நீர் எங்களை தடுத்து நிறுத்தி நீதியை நிலைநாட்டவும் சமாதானத்தை நிலைநாட்டவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அறியாமையினால் தீமைகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை நிறுத்த வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் யாருக்கும் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள், அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வறுமையிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை கொடுப்பீராக. அன்றாட தேவைகள் சந்திக்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்களே, அத்தனை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவர், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொல்லி நிம்மதியாக நாள் தூங்க முடியவில்லை, என் வீட்டில் இருக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு பல நாட்களாக ஒரு வீடு கட்ட
கட்ட வேண்டும் என்றே சொல்லி நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறோம். அதற்கு வீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாய்ப்பை கத்தர் கொடுப்பீராக. வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் கற்பத்தின் கனிகளுக்காக பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்க பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. இன்னுமாக திருமணம் நடைபெறவில்லையே என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி இருக்கிறார்கள். எனக்கு ஏற்ற துணை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ தனியாக இருந்து கொண்டு பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் என்று சொல்லி கடன் பிரச்சனையில் மூழ்கி போய் தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா, நீர் அப்படியே செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் அவர்களுக்குள்ளாக அவர்களாக உருவாக்குகின்ற தீங்கு, மற்றவர்களால் கொண்டு வருகிறதான தீங்கு, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற தீங்கு எல்லாவற்றிலும் இருந்து விலைக்கு எங்களை பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.